கட்டார் ஆரோக்கிய அட்டை ஹெல்த் கார்டு என்றால் என்ன? இது ஏன் அவசியம்? வாருங்கள், இது தொடர்பான முழுமையான தகவல் ஒன்றை பார்ப்போம். கட்டார் உட்பட அரபு நாடுகளை பொறுத்தவரையில் மருந்துசார் பொருட்களுக்கான விலைகள் மிகவும் அதிகமாகும். ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் போது வைத்தியசாலை அணுகினால் எமது மாதாந்த வருமானத்தை விட மருந்து செலவுகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவற்றை தடுக்க அல்லது குறைக்க கட்டார் அரசினால் ஏற்படுத்தப்பட்ட இலகு நடைமுறைதான் ஆரோக்கிய அட்டை ஹெல்த் கார்டு. இந்த ஆரோக்கிய அட்டைகளை கட்டார் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஹமத் மருத்துவக் கழகத்தின் எந்த ஒரு சுகாதார வசதிகளிலும் அல்லது மருத்துவமனைகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கிய அட்டையின் அமைப்பு. இது கட்டார் வாகன ஓட்டுநர் அனுமதி அட்டையின் அளவாக காணப்படும். இது உங்கள் அடையாள எண், தேசியம், புகைப்படம் மற்றும் வெளியீட்டு திகதி ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஆரோக்கிய அட்டையினால் கிடைக்கும் லாபம் ஆலோசனைகள் அல்லது அவசரகால சிகிச்சைகள் கூடுதல் செலவாகும். ஆனால் சரியான சுகாதார அட்டை பெற்றிருப்பவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். ஹெல்த் கார்டு பெற்றிருப்பவர்கள் தங்கள் மருந்துகளை அரசு நடத்தும் மருந்தகங்களில் மானிய விலையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் ஹமத் வைத்தியசாலை அல்லது அதன் கட்டார் முழுவதும் உள்ள கிளைகளில் முன்னுரிமைகள் வழங்கப்படும். ஒரு சுகாதார அட்டையை பெற நீங்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார மையத்தை அணுக வேண்டும். அங்கு நீங்கள் பொருத்தமான படிவங்கள் நிரப்ப வேண்டும். உங்களுக்கு பிஹெச்சிசி சுகாதார கோப்புகள் வழங்கப்படும். கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் கட்டார் பெரியவர்கள், உங்கள் பாஸ்போர்ட் அல்லது ஐடியின் பிரதிகள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அத்துடன் 50 ரியால் கட்டணம். கட்டார் குழந்தைகள், கட்டார் தனிப்பட்ட அடையாள எண் அல்லது பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தடுப்பூசி அட்டை முதல் முறையாக வெளியீடு மற்றும் 50 ரியால் கட்டணத்துடன் பிறப்பு சான்றிதழ். ஜிசிசி தேசிய வயது வந்த குடியிருப்பாளர்கள் கட்டார் தனிப்பட்ட அடையாள எண்ணுடன் பாஸ்போர்ட் அல்லது ஐடியின் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உங்கள் பழைய சுகாதார அட்டை புதுப்பித்தல்களில் மற்றும் 50 ரியால் பணம். ஜிசிசி தேசிய குழந்தை குடியிருப்பாளர்கள் கட்டார் தனிப்பட்ட அடையாள எண்ணுடன் பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட், ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தடுப்பூசி அட்டை, கட்டாரில் பிறந்த குழந்தைகளுக்கான முதல் முறையாக பழைய சுகாதார அட்டை புதுப்பித்தல்களில் அத்துடன் 50 ரியால் கட்டணம். வயது வந்தோர் குடியிருப்பாளர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி, செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் 100 ரியால் கட்டணம். குழந்தைகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தடுப்பூசி அட்டை மற்றும் 100 ரியால் கட்டணம். முதல் முறையாக வெளியிடுவதற்கு கட்டாரில் பிறந்தவர்கள் அல்லது கட்டாரில் தடுப்பூசி போட்டவர்கள், மற்றது உள்நாட்டு பணியாளர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி, செல்லுபடியாகும் பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஸ்பான்சரின் அசல் ஐடி மற்றும் 50 ரியால் கட்டணம். தனிப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்பாக இருந்தால் எம்ஓஐயில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்களுக்கு. அனைத்து பயன்பாட்டு மசோதாவில் நகல், தொலைபேசி மற்றும் நீர் மின்சாரம் நீங்கள் வசிக்கும் இடத்தை இது நிரூபிக்கின்றது. நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்த வேண்டும். பணம் எதுவும் ஏற்படவில்லை என்றால், ஏற்கப்படவில்லை என்றால் சுகாதார மையம் உடனடியாக உங்கள் அட்டையை உங்களுக்கு வழங்கும் அல்லது அதை சேகரிக்க சில நாட்களுக்குள் திரும்பும்படி கேட்கும். சுகாதார அட்டைகள் காலை வேளைகளில் நேரத்தில் மட்டும் வழங்கப்படுகின்றன. சுகாதார அட்டை எவ்வாறு புதுப்பிப்பது? உங்கள் உடல்நல அட்டையை புதுப்பிப்பது ஒரு எளிய செயல் மற்றும் அனைத்து எம்எம்சி மருத்துவமனைகளில் உடனடியாக செய்ய முடியும். ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் சரியான இடத்துக்கு உங்களை அழைத்துச் செல்ல நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் சேவை மையம் ஊழியர்களுக்கு கேளுங்கள். அட்டைகளை ஹியூமி வழியாக ஆன்லைன் புதுப்பிக்க முடியும். உங்கள் உடல்நல அட்டையை நீங்கள் இழந்தால் அது இன்னும் செல்லுபடியாகும் என்றால் கட்டாரி நாட்டவர்கள் மற்றும் 50 ரியால் செலுத்த வேண்டும். மேலும் கட்டாரியர் அல்லாதவர்கள் மாற்றாக 100 ரியால் செலுத்த வேண்டும். உங்கள் உடல்நல அட்டையை நீங்கள் இழந்தால் அது காலாவதியாகிவிட்டால் கட்டாரி நாட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 ரியால் செலுத்த வேண்டும். மேலும் கட்டாரி அல்லாதவர்கள் மாற்றாக 200 ரியால் செலுத்த வேண்டும். தகவல்கள் மொழியாக்கம் கட்டார் தமிழ்.